ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டுருக்குது வாய்ஸ் ஆஃப் ஏகேவி. நான் உங்கள் விஷால்குமார். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒவ்வொரு சப்ஜெக்டாக சொல்லிட்டு வரோம். ஸோ அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டில் இன்றைக்கி எந்த சப்ஜெக்ட் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். CS8601 சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ், நிறைய சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் இன்னும் பார்க்கலாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ CS8601 மொபைல் கம்ப்யூட்டிங்கோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக 5 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ 5 யூனிட்ஸில் ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் 4 to 5 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் எடுத்து கொடுக்குறோம். ஸோ இந்த 4 to 5 கொஸ்டினில் எந்த ஒரு கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக படிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நல்ல கிரேடும் எடுக்கலாம். ஸோ யூனிட் ஒன்னோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து மொத்தமாக 3 இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரேஷன் ஆஃப் மொபைல் கம்யூனிகேஷன், அதில் வந்து 1G, 2G, 3G, 4G வித் ஆர்கிடெக்சர் டயக்ராம். ஸோ வந்து இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அதே மாதிரி MSC protocol. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் அக்சஸ் டெக்னிக். ஸோ இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். மல்டிபிள் ப்ராசஸ் டெக்னிக்கில் வந்து மொத்தமாக SDMA, TDMA, FDMA அண்ட் CDMA, இது நாலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நாலுமே நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் எந்த ஒரு கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாமல் இது கொடுத்த கொஸ்டின் எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்டில் கன்ஃபார்மாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஒரு பிக் கொஸ்டினை. ஸோ அதே மாதிரி செகண்ட் யூனிட்டில் மொத்தமாக 3 இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் இருக்குது. என்னென்ன டாபிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, GSM, GPRS, UMTS, இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ இந்த மூணு கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாமல் மூணு கொஸ்டினையும் ஃபுல் டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா, கண்டிப்பாக செகண்ட் யூனிட்லையும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தேர்ட் யூனிட்லையும் மொத்தமாக 3 இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, IEEE 802.11 எத்தர்நெட். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் ஆர்கிடெக்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வைஃபை அண்ட் WiMAX. ஸோ இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ இந்த மூணு கொஸ்டின் டீட்டெயிலாக நல்லா ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, எந்த ஒரு கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாமல். ஸோ ஃபோர்த் யூனிட்டில் மொத்தமாக 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. என்னென்ன டாபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, DHCP, நெக்ஸ்ட் வந்து மேனட் அண்ட் வேனட். ஸோ இது ரெண்டுமே ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இந்த மேனட் அண்ட் வேனட்ல வந்து ஆர்கிடெக்சர், செக்யூரிட்டி, ரூட்டிங், ப்ரோட்டோகால் டிஃபரன்ஸ், இது எல்லாமே படிச்சுக்கோங்க இந்த மேனட்லையும் வேனட்லையும். ஸோ இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஸோ இது நல்லா டீட்டெயிலாக படிச்சிட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஃபோர்த் யூனிட்ல நீங்கள் இந்த ரெண்டு கொஸ்டின் நான் படித்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஃபிஃப்த் யூனிட்டில் மொத்தமாக 3 இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, TCP IP. TCP IP வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் TCP அண்ட் IP சொல்லணும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, WAP. தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, WML. இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ இந்த மூணு கொஸ்டின் நல்லா டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஃபிஃப்த் யூனிட் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ டோட்டலாகவே ஒரு 14 to 15 கொஸ்டின் தான் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 14 to 15 கொஸ்டினை எந்த ஒரு கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா, உங்களால் கண்டிப்பாக ஈஸியாக நல்ல மார்க்கே எடுக்க முடியும், பாஸ்ன்னு இல்லை, நல்ல மார்க்கே எடுக்கலாம். ஸோ எந்த ஒரு கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக படிங்க, டீட்டெயிலாக படிங்க. ஸோ இந்த 14 கொஸ்டினில் நீங்கள் ஒரு 5 கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா, மொத்தமாக முடிஞ்சு போச்சு. ஸோ அதுலேருந்து கொஸ்டின் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு அட்டன் பண்ணுறது. ஸோ இந்த 14 கொஸ்டினுமே ஸ்கிப் பண்ணாமல் நல்லா படிங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஈஸியாகவே நல்ல மார்க்கே எடுக்கலாம். ஸோ பார்ட் பி அண்ட் பார்ட் சி நீங்கள் இதை அட்டன் பண்ணிட்டீங்கன்னா, பார்ட் ஏ வந்து நீங்கள் விட்டுறீங்க நிறைய பேர். ஸோ பார்ட் ஏ வந்து 2 மார்க்ஸ் எக்காரத்துக்கு வந்து விட்டுறாதீங்க. ஸோ 2 மார்க்ஸ் வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணுங்கள். ஸோ 2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி வேறு என்ன சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸும் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.